மீது கருத்து தெரிவிக்குமாறு அமைச்சர் அவர்கள் அரசு கேட்டுக் கொண்டிருந்தது. 484 பக்க அறிக்கையின் மீது ஒரு மாதத்திலே எப்படி கருத்து தெரிவிக்க முடியும் என்று எதிர்க்கட்சிகளும் கல்வியாளர்களும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவை இன்னொரு மாதமாக நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தினுடைய திரைக்கலைஞர் சூர்யா அவர்கள் கல்விக் கொள்கையின்பால் தனது கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். ஆனால் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த தலைவர் ஒருவரோ சூர்யா அவர்கள் வன்முறையை தூண்டுகிறார் என்று கூறுகிறார். சூர்யா அவர்களுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனது கருத்துக்களை பதிவிட்ட பொழுது ஆளுங்கட்சியை சார்ந்த இன்னொரு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் குழப்பத்தை உருவாக்குகிறார் என்று கூறுகிறார். மற்றொருவரோ வெளிப்படையாக மிரட்டுகிறார். நான் அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் கருத்து தெரிவிக்க சொல்கிறீர்களா அல்லது ஆதரவு தெரிவிக்க சொல்கிறீர்களா? ஆதரவு தெரிவிப்பதாக இருந்தால் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமே கருத்து சொன்னால் போதும் என்று வெளிப்படையாக அறிவியுங்கள். கருத்து தெரிவிப்பதாக இருந்தால் அதை கேட்கிற காதும் அதை கேட்கிற சகிப்பு தன்மையும் இந்த அரசுக்கு இருக்கிறது, அவைக்கு இருக்கிறது என்பதை இந்த அவையிலே உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.